உங்க வீட்ல சிலருடைய சாபம், முற்பிதாக்களுடைய சாபம், அதனாலதான் உன் பிள்ளை இப்படி இருக்கிறாங்க, அதனாலதான் உன் குழந்தை இப்படி இருக்குது. அது சாபத்தினால வந்தது அப்படிதான் நிறைய பேர் நினைப்பாங்க. அது சாபத்தினால் வருகிறது அல்ல, சாபத்தினால் அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த சாபம் இருந்தது, அந்த சாபத்தை கர்த்தரே நீக்கிவிட்டார். சட்டத்தை ஏற்றினவர் சட்டத்தை மாற்றவும் அவரால் முடியும், அதுக்கு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, அப்பங்காரன் திராட்சை பழம் சாப்பிட்டா பையனுடைய வாய் புளிக்குமா? தின்னவன் ஒருத்தன், சப்பு கொட்டுறவன் ஒருத்தன், இது என்ன நியாயம்? இது அவன் அவனுடைய தவறுக்கு அவங்ககிட்ட தான் நான் கணக்கு கேட்பேன். அப்பா செஞ்ச தவறுக்கு நான் ஏன் புள்ளிய தண்டிக்கணும்? நான் ஏன் பிள்ளைக்கு சாபம் கொடுக்கணும்? ஆகவே சட்டத்தை ஏற்றின தேவன் அந்த காலத்திலேயே சாபத்தை மாற்றி விட்டார். இப்ப நோ மோர் கர்ஸ், சாபம் என்பது இப்பொழுது கிடையாது. ஊழியக்காரர்கள் யாராவது உங்க சாபம் இருக்குது அதனால்தான் இப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க. அந்த சாபத்தினால்தான் நீ இப்படி இருக்கிற அப்படின்னா நம்பவே நம்பாதீங்க. அந்த சாபத்தை கர்த்தர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நீக்கி போட்டார். அடுத்தது ஜென்ம பாவம்னு ஆதாம் ஏவல் காலத்துல இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்சு இருக்கிற அந்த பாவத்தை கூட இயேசு சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டார். அப்படித்தானே நம்ம பாவம் பாடுறோம், பாவம் சாபம் யாவும் நீக்கினவர் அப்படின்னு தானே நம்ம பாடுறோம். ஆகவே இப்போ நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கும் சரி சாபமும் கிடையாது. தண்டனை அப்பா செய்யற பாவத்துக்கு பிள்ளைகள் தண்டிக்கப்படுகிறது கிடையாது. அப்போ தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம் அந்த காலத்திலே ஜனங்களுடைய மெச்சூரிட்டி, அவர்களுடைய ஆத்ம வளர்ச்சி சரியானபடி இல்லாததுனாலே, நியாயப்பிரமாணம் இல்லாத காலம், வேத புஸ்தகம் இல்லாத காலம், ஊழியக்காரர்கள் இல்லாத காலத்துல கர்த்தர் இந்த சட்டத்தை போட்டார். இப்படி கொலைக்கு கொலை, நீ கொலை செஞ்சா நீ கொலை செய்யப்படுவ அப்படின்னா அதுக்கு பயந்தாவது நீ கொலை செய்யாம இருப்பன்றதுக்காக தேவன் அந்த சட்டத்தை போட்டார். ஆனா அந்த சட்டத்தை தேவன் அதை மாற்றி விட்டார். அப்படி மாற்றப்பட்டதுக்கு பிறகுதான் இனி ஜனங்களுடைய பாவத்துக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவரவர்களுடைய பாவத்துக்கு மிருக பலி செலுத்துவது வழக்கமாக இருந்தது. அப்போ எருசலேம்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மிருகங்கள் வரிசையா நிறுத்திருக்கோம். சிலர் புறா, கோழி, குருவி இதெல்லாம் கொண்டு வருவாங்க, சிலர் மாடு கொண்டு வருவாங்க. அவன் பாவத்தை அந்த கொண்டு வந்த மிருகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாட்டு மேல தலையில கை வைப்பாங்க, என் பாவத்தெல்லாம் இந்த மாட்டு மேல இறக்குறேன் சொல்லிட்டு ஒரே வெட்டு தலையை வெட்டி போட்டுருவாங்க. ரத்தம் சொட சொடன்னு கொட்டும் போது என் பாவம் நீங்கி விட்டது. ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட பலிகளிலே நான் பிரியமா இருக்கிறதில்லை. இப்படி அவன் செஞ்ச பாவத்துக்கு மிருக பலிகள் எடுக்குமானா உலகத்துல மிருகமே இல்லாம போயிடுமே, அவ்வளவு பாவம் ஜனங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்களே. ஆகவே தேவன் தன்னுடைய திட்டத்தை மாற்றிவிட்டார். மிருக பலிகளை கர்த்தர் எடுத்துக் கொள்கிறதில்லை. ஆகவே லேவியராகவும் 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, அது ஆத்துமாக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. மாம்சத்தினுடைய உயிர் எல்லாம் இரத்தத்தில் இருக்குதுன்றத சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. மனுஷனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிற அந்த சிகப்பு அணுக்கள் இருக்குதே, அது ஒவ்வொன்றிலுமே ஆக்சிஜனை நிரப்பி கொண்டு சரீரத்தின் தலை முதல் கால் வரை அந்த ஆக்சிஜனை மனுஷன் பிழைக்க வைக்கக்கூடிய பிராண வாயுவை இந்த ரத்தம் கொண்டு போய் வருகிறதுனாலே மனுஷன் உயிரோடு இருக்கிறான். ரத்தம் வேஸ்ட் ஆகி போச்சுன்னா உடனடியா அவன் பிழைக்க வைக்க ரத்தம் கொடுக்கறதுடைய நோக்கமே அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அத இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த காலத்திலே வேதம் சொல்லுது மனுஷனுடைய சரீரத்தினுடைய ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது என்று வசனத்துல அந்த காலத்திலேயே எழுதப்பட்டது. அப்போ தேவன் என்ன திட்டம் பண்ணினார், இந்த மாம்ச மிருக பலி எல்லாம் நிறுத்திட்டு உலக மக்கள் எல்லாருடைய பாவத்தையும் கழுவ பரிசுத்தமான ஒரு தெய்வத்தினுடைய பரிசுத்தமான ஒரு மனுஷனுடைய சரீரத்தின் இரத்தம் சிந்தப்பட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் கழுவலாம். ஆனா அந்த ஒரு மனுஷன் பாவம் இல்லாதவனாக இருக்கணும். பாவம் இல்லாதவன் யார் இருக்க முடியும்? எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல தவறு செய்தவளாக இருப்பாங்க.
ஜென்ம பாவம்னு ஒண்ணு இருந்தது எல்லாருடைய சரீரத்திலையும். அவன் செய்யற பாவமும் இருந்தது. அது ஊழியக்காரனானாலும் சரி யாரானாலும் சரி. பைபிள் சொல்லுது தேவன் ஒருவரை தவிர பரிசுத்தவான் யாருமே கிடையாது. அப்ப பைபிள் இவ்வளவு தெளிவா சொல்லும் போது தேவனே வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாத்தான் உண்டு, வேற வழி கிடையாது. ஆகவேதான் தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார், தன்னுடைய ஒரே பேரானாகிய குமாரனை மேசியாவாக இந்த உலகத்தில் சாவதற்கென்றே இந்த உலகத்துக்குள் அனுப்பினார். யோவான் 3:16 இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார், தன்னுடைய ஒரே மகன் என்று பார்க்காதபடி சாவதற்கென்று அனுப்பினாரே. மஞ்சேரி என்ற கேரளாவில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது முழுவதும் முகமதியர்கள் நிறைஞ்ச இடம், 125 குடும்பம் தான் கிறிஸ்தவ குடும்பம். அந்த சர்ச்சனுடைய மைதானத்தில் என்னுடைய கூட்டம் நடக்குது. உடனே முஸ்லிம்ஸ் நிறைய துண்டு பிரதிகளை அச்சடித்து எங்கள் கேள்விகளுக்கு முதலில் இந்த செய்தியாளர் பதில் சொல்லட்டும் என்று சொல்லி எழுதி அனுப்பிச்சாங்க. யாருமே என்கிட்ட கொடுக்க தயங்கினாங்க. நான் சொன்னேன், என்னமோ பாஸ் பண்றாங்க, எல்லாரும் நோட்டீஸ் எல்லாம் பாக்குறாங்க, என்ன அது? அப்பதான் சொன்னாங்க, ஐயரு இந்த மாதிரி துண்டு பிரதி வந்திருக்கு, கேள்வி கேட்டிருக்கிறாங்க, உங்களை பதில் சொல்லி அதுல எழுதியிருக்குது அப்படின்னு கொடுங்க. அவங்களுடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்றதுல தப்பே கிடையாது. ஆகவே அவங்களை விளக்க வைப்பது நம்முடைய கடமை என்று சொல்லி அந்த கேள்விகளை வாசிக்க சொன்னேன். அது மலையாளத்துல அச்சடிக்கப்பட்டிருந்தது. பிதா தன்னுடைய ஒரே பேரானாகிய குமாரன் என்று சொல்லும் போது குமாரன் பிதாவுக்கு இருந்தா பிதாவுடைய மனைவி யார்? இதுதான் முதல் கேள்வி. பிதாவுக்கு மனைவி இருக்கிறாங்களா? அப்படி இருந்தாங்கன்னா அவங்க யாரு? இந்த கேள்வி முதலாவது கேள்வியாக இருந்தது. இல்லைன்னா தன்னுடைய ஒரே பேரானாகிய குமாரன், ஒரே ஒரு மகன் அப்படின்றாரு என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், திரியேக தெய்வம். ஆனா மேசியாவை குமாரன் என்று வர்ணிப்பதனுடைய நோக்கம் என்ன? அதை சாவதற்கென்று அவரை அனுப்புவதற்காக அந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார். எந்த பெத்த தகப்பனாவது தன்னுடைய ஒரே மகனை கொல்ல சாவதற்கு அனுமதிப்பாங்களா? எந்த அப்பனுடைய மனசாவது அந்த எண்ணம் வருமா? ஆனா இவரு ஒரே மகனை சாவதற்கென்று அனுப்புறாரு அப்படின்னாக்கா அந்த மகனும் தகப்பனுக்கு உள்ள அந்த உரிமையும் அந்த உறவையும் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காகத்தான் மகன் ஸ்தானத்தை மேசியாவுக்கு கொடுக்கிறார். அவர் என்னுடைய ஒரே மகன் அப்படின்ற ஸ்தானத்தை கொடுக்கிறார். அப்பதான் அப்பா மகன் ரிலேஷன்ஷிப்பை புரிந்து கொண்டு மகனை சாகரத்துக்குன்னு எந்த அப்பனாவது அனுப்புவானா? அந்த உரிமை. இப்ப நான் எங்கேயாவது தங்கினேனாக்கா, தங்குற வீட்டுல பிள்ளைகளை பார்த்து, மகன் எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாப்பா, அந்த பேப்பரை கொஞ்சம் கொண்டா, மக அந்த டம்ளரை இங்க கொஞ்சம் எடுத்துட்டு வா. நான் பெத்த பிள்ளை இல்லை, ஆனா என்னுடைய பிள்ளையை போல அந்த வீட்டினுடைய பிள்ளைகளை மகன் என்று மகள் என்று அழைக்கிற அந்த உரிமையோட அது மாதிரி ஓன் பண்றேன் நான். அதே மாதிரி தான் ஆண்டவர் மேசியாவை குமாரன் என்று வார்த்தை உபயோகித்து ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக, ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை சாவதற்கென்று அனுப்புமாறு என்றா எந்த அளவுக்கு ஜனங்களை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு மக்களை நேசிக்கிறார். எப்படியாவது மக்கள் பாவத்திலிருந்து விடுபடணும்னு தன்னுடைய ஒரே பையன்றதையும் பார்க்காம சாவதற்கென்று அனுப்பும் போது அவருடைய அன்பு எத்தகையதுன்றத விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டது. மற்றபடி ஏ பிதாவினுடைய மகன் அல்ல இயேசு என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணுவதற்கு தேவன் வகுத்த திட்டம் தான் மேசியாவை இயேசுவாக இந்த உலகத்துக்குள் சாவதற்கென்று அனுப்பின அந்த திட்டம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் விளங்க வைக்கிறதுக்கு தேவனுடைய அன்பை வேதத்திலே பழைய ஏற்பாட்டின் ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் இப்ப பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்கள் எல்லாம் இனி வரும் காலங்களுக்கு நிழலாயிருக்கிறது. ரோமர் 10 அந்த நிழலினுடைய பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து. அது இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காட்டுகிற விஷயமா இருக்கிறது. பொருள் வந்ததுக்கு அப்புறம் நிழலுக்கு வேலை கிடையாது. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவம் நிழல், பொருள் யார்?
இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவத்தில் கிறிஸ்து பிதா எந்த அளவுக்கு நேசித்து சாவதற்கென்று கொடுத்தார்ன்றதுக்கு இந்த உதாரணம் ஒன்று நல்லது. அதுலதான் ஆதியாகமம் புஸ்தகம் 22 அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஆபிரகாம் சாராள்னு ரெண்டு பேர் கல்யாணம் கட்டின புதுசுல அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார், அவளை வாழ்த்துதல் சொல்லுகிறார். சாதாரணமா கல்யாணத்துக்கு வாழ்த்துதல் சொல்லுவாங்க இல்லையா, 16 பெத்து பெருவாழ் வாழ் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க 16 பெத்துக்கிறாங்க. ஆனா வாசத்துல 16 விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று நீ வாழணுன்றதான் ஆசீர்வாதம். ஆனா இவங்க அதை மாத்தி பிள்ளைங்களை தான் பெக்க சொல்லி இவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு பெத்துக்கிறாங்க. ஆக அந்த மாதிரி உள்ள ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்தார். உடனே ஆண்டவர் ஒரு நாள் கூப்பிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க சொன்னார். ஆபிரகாமே நட்சத்திரத்தை எண்டுப்பா. யாருங்க நட்சத்திரத்தை எண்ண முடியும், எண்ணிலடங்காதது நட்சத்திரம். அந்த அளவுக்கு உன் மூலமாக உலகத்தை ஜனங்களை வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணார். சரி மணலை அள்ளி எடுத்து எண்ணி பாரு என்று கேட்டார். மணலை யாராவது எண்ண முடியுமா? அந்த அளவுக்கு உன் மூலமாக சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அதுக்குதான் இந்த நட்சத்திர உதாரணம் மணல் உதாரணத்தை சொல்றார். சோ இந்த மாதிரி வாழ்த்திட்டு போயிட்டார். வருஷங்கள் 10 15 20 25 40 45 ஆச்சு. குழந்தைகள் உருவாக முடியாத வருஷங்கள் பெண்களுக்கு 45-50 வரைக்கும், அதுக்கு மேல பிள்ளைகள் உருவாக முடியாது. ஆகவே அந்த வருஷங்களும் கடந்து போயாச்சு. 50 60 70 80 90 ஏறக்குறைய 100 வயசு ஆகுது. தாத்தாவும் பாட்டியுமாக மாறிவிட்டார். ஆனா வாக்கு மாறாத தேவன் சொன்னபடியே சாராளுக்கு கர்ப்பத்தை உண்டாக்கினார். இது எப்படி சம்பவிக்கும்? வயது முதிர்ந்த காலத்தில் இயற்கைகள் எல்லாம் அடைப்பட்ட நிலைமையில இது முடியுமா? அகைன்ஸ்ட் த நேச்சர். ஆனால் முடியும், கர்த்தரால் மாத்திரமே அது முடியும். அவர் அற்புதத்தின் தேவன். அவர் ஆகவேதான் ஒன்றுமில்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடியவர் நம்முடைய தேவன். அந்த அற்புதத்தை 100 வயது தாத்தாவும் பாட்டியுமான அந்த ஆபிரகாம் சாராளுக்கு கர்த்தர் கிருபையாக அருளினார். பிள்ளை பிறந்தது, அந்த பிள்ளை வளர்க்கப்பட ஆரம்பித்தது. அப்போ அநேக வருடங்களுக்கு பிறகு 100 வயசு ஆகிற சமயத்தில் பிறந்த குழந்தைனா அந்த அப்பா அம்மா எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பாங்க, எவ்வளவு ஆசை காமிச்சிருப்பாங்க, அந்த பிள்ளை மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே இதோ எஜமானே நான் வந்துட்டேன். உடனே சொல்றார், உன்னுடைய நேசகுமாரனும் உன்னுடைய ஏக புதல்வனும் ஈசாக்கை மோரியா என்கிற மலையில கொண்டு போய் எனக்காக பலி செலுத்து. எப்படி இருந்திருக்கும் அப்பாவுக்கு? இதுக்கு நீர் குழந்தைய கொடுக்காமல் இருந்தாலே பரவாயில்ல இருக்குமே, கொடுத்த குழந்தைய ஏன் கைனாலேயே வெட்ட சொல்றது? இதை விட கொடுமை வேற என்ன இருக்க போகுது? இப்படியாக அவனுடைய உள்ளத்துல தவியா தவிச்சு கொண்டிருந்த நேரம் அது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் சொன்னதுக்கு உடனடியாக அவன் கீழ்ப்படுகிறான். ஆனா ஆண்டவர் வர்ணிக்கிற விதத்தை பாருங்க, ஏன் அந்த மாதிரி வர்ணிக்கணும்? உன்னுடைய ஏக சுதனும் உன்னுடைய செல்ல குமாரனும் வாய் நிறைய ஈசாக்கு ஈசாக்குன்னு கூப்பிடுவியே அவனை தான் நான் வெட்ட சொல்றேன். ஏன் இந்த மாதிரி வர்ணிக்கணும்? அவனுடைய உள்ளத்துல இப்படி வர்ணிக்க வர்ணிக்க அவனுடைய உள்ளத்துல மாற்றங்கள் வருதான் பாக்குறதுக்காக. யாராவது செத்துட்டாங்கன்னா துக்கம் விசாரிக்கிறதுக்குன்னு சிலர் வருவாங்க. அவங்க துக்கம் விசாரிக்கிறத விட துக்கத்தை கிளறி விட்டுட்டு போயிடுவாங்க. வந்தவங்க சும்மா ஒழுங்கா துக்கத்தை விசாரிக்காம அவங்கள பார்த்து கேட்பாங்க, ஏமா இது உன் புருஷனுடைய ட்ரெஸ்ஸா இதெல்லாம்? ஆமா ஆமாங்க, என் புருஷன் உடுத்தின ட்ரெஸ். இதை பார்க்க பார்க்க எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு ஒரு மாதிரி இல்லை? அவளே மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா, துக்கத்தை மறக்கணும்னு பாக்குறா. இதுங்க தூண்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி உள்ள காரியம் ஆண்டவர் இங்க செய்யறார். உன்னுடைய ஏக சுதன் உன்னுடைய ஒரே புதல்வன் ஈசாக்குன்னு வாய் நிறைய கூப்பிடுவியே அவனை தான்ப்பா நான் வெட்ட சொல்றேன். உள்ளத்தில் மாற்றம் வருகிறதா என்பதற்காக அதான் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார்.
கர்த்தர் யாரையுமே சோதிக்க மாட்டார். யாக்கோபினுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, தீமையினாலே யாரையும் கர்த்தர் சோதிக்க மாட்டார் என்று வசனம் சொல்லுது. ஆனா இங்க சோதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு கான்ட்ரடிக்டா இருக்கிற மாதிரி உள்ள முரண்பாடு மாதிரி தோணுது. முரண்பாடு அல்ல, அவர் சோதிக்க விரும்பாதவர் தான். ஆனா அதே சமயத்துல சிலரை ஆண்டவராகவே சோதிக்கிறார். அதுக்கெல்லாம் சில நோக்கங்கள் உண்டு, சில காரணங்கள் உண்டு. ரெண்டு நாளாகவும் புஸ்தகம் 32 அதிகாரம் 31 வசனத்தை நீங்க வாசிங்கனாக்கா, எசேக்கியா ராஜாவை கர்த்தர் சோதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவனுடைய இருதயத்தில் எதுக்காக சோதிச்சார்? அவனுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் அறியும்படிக்கு, அவனை சோதிப்பதற்காக கர்த்தர் அவனை கைவிட்டார் எழுதியிருக்கிறது. தான் நேசிக்கிற ராஜா, இந்த ராஜா ஜபம் பண்ணி சத்ரு வந்துட்டாங்கன்னு கர்த்தரிட்ட ஜபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவரே சத்ருவை விரட்டிடுவார். அந்த அளவுக்கு அந்த ராஜா மேல தேவன் பிரியமா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இப்ப அந்த ராஜாவை கைவிட்டுட்டேன்றாரு. ஏன் கைவிட்டீங்க? சோதிப்பதற்காக கைவிட்டேன். என்ன சோதிக்கிறதுக்கு? அவன் இருதயத்தில் உள்ளதெல்லாம். இருதயத்துல நீர் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறீர்? உபாகம் புஸ்தகம் 13 வசனம் இப்படி சொல்லுது, நீங்கள் பூர்ண இருதயத்தோடு பூர்ண மனசோடும் தேவனிடத்தை நேசிக்கிறீர்களா இல்லையா என்பதை அறிவதற்கு அவர் உங்களை சோதிக்கிறார். என்ன அந்த உள்ளத்துல பாக்குறாரு? நீ முழு இருதயத்தோட ஆண்டவரை நேசிக்கிறியா? அறகுறியா நேசிக்கிறியா? ஒரு காரணத்துக்காக நேசிக்கிறியா? வியாதி சுகமாகணும், வேலை கிடைக்கணும், என்னுடைய பர்மிஷன் நீண்டு போகணும், விசா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுக்காக தான் நீ ஆண்டவரை தேடி வரியா? ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தமா ஆண்டவரை நேசிக்கிறியா? இதை பார்ப்பதற்காக சில சமயத்துல தான் நேசிக்கிறவர்களை ஆண்டவரே டைரக்டாக சோதிக்கிறார். சோதிக்காத தெய்வம், அவரே சோதிக்கிறார். ஆகவே இதுக்கெல்லாம் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 3:33 வசனம், மனப்பூர்வமாய் எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. நாட் வில்லிங்லி சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துறது அவருக்கு பிரியமில்லை. ஆனா மனப்பூர்வமா செய்யல, ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. சிலது நமக்கு தெரியும், சிலது நமக்கு புரியாது. லூகா சுவிசேஷம் 22:31 வசனத்துல, சீமோனே சீமோனே, கோதுமையை சுளையினாலே புடைக்கிறது போல உன்னை சோதிப்பதற்கு பிசாசு என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்ப உத்தரவு கொடுத்துட்டீங்களா? ஆமா, உத்தரவு கொடுத்துட்டேன். ஏன் உத்தரவு கொடுத்தீங்க? இதுல உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். கோதுமையை புடைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள சோதனை, ஊழியத்துல சோதனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, இதெல்லாம் பிசாசு உண்டாக்குறதுக்கு கர்த்தரே பர்மிஷன் கொடுக்கிறார். இந்த பர்மிஷனுக்கு காரணம் என்ன? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை போய் தேற்றுவாயாக. இந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு உனக்கு உதவியா இருக்கும். ஒரு காலத்துல நானும் பட்ட மரம் மாதிரி தான் இருந்தேன். ஒரு காலத்துல நானும் இந்த வியாதிக்குள்ள இருந்தேன். கர்த்தர் எனக்கு அந்த வியாதியை தாங்க சுகப்படுத்தவே இல்லை. ஆனா தேவனுக்குள்ளே நான் சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அப்ப முடியுமா? முடியும். நம்முடைய தேவனுடைய வழி இடுக்கமான வழி, நெருக்கமான வழி, விசாலமான வழி அல்ல. அந்த சிலுவை வழியை தான் கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க யோசிக்கணும், அதை பின்பற்ற வேண்டும். ஏன் என்று கேட்காதபடி ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடியினால் ஏதோ ஒரு நோக்கத்தில் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் வழியாய் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார் என்று நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவன் முறுமுறுக்கவே மாட்டான். அதனாலதான் இயேசு சொல்றார், உலகம் கொடுக்கிற விதத்தில் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்றார். அப்ப அந்த சமாதானம் மனைவியின் மூலியமா கிடைக்காது, புருஷன் மூலியமா கிடைக்காது, பெத்த பிள்ளைகள் மூலியமாவோ, சம்பளத்தின் மூலியமாவோ, பதவி மூலியமா கிடைக்காது. அதெல்லாம் இல்லாமல் போனாலும் ஒரு வெளியிலே பார்க்க முடியாத ஒரு சமாதானத்தை இயேசு மாத்திரமே கொடுக்க முடியும். அவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் நாம் மனோரமியமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பவுல் அப்படிதான் சொன்னான், தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், சம்பூர்ணமாயிருக்கவும் தெரியும், பட்டினி கிடக்கும் தெரியும்,
இது எப்படி முடியும் பவுலே? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. முன்ன முடியாதுன்னா ரோமருக்கு எழுதிருப்போம் 17 என்னால முடியல அப்படின்னு சொன்னான். ஆனா இங்க இப்ப முடியும்ன்றான். எப்படி? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உள்ள வந்துட்டாரு, இப்ப எப்படி வேணாலும் என்னால வாழ முடியும். வேலை இருந்தாலும் வேலை இல்லாட்டாலும், என்னை நேசிச்சாலும் என்னை நேசிக்காமல் போனாலும், என் ஆண்டவர் நேசம் அது ஒன்றே எனக்கு போதும். இந்த ஒரு மாற்றம் கிறிஸ்து உள்ள வந்தா அது நமக்கு ஏற்படும். ஆகவே கர்த்தர் ஒரு சிலரை ஒரு உள்நோக்கத்தோடு அவர் சோதிக்கிறார். ஆகவே சில காரியம் நமக்கு புரியல அப்படின்னாக்கா நாம என்ன செய்யணும்ன்றதையும் வசனம் சொல்லுது. புலம்பலின் புஸ்தகம் 3:28 சொல்லுது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று சொல்லி அவன் மௌனமாயிருக்க கடவன். பேசினா சில சமயத்துல நம்ம முறுபுடுத்துருவோம். மௌனமா இருந்துட்டோம்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. நான் அவரை என்னைக்கு நேசனோ அப்பவே கர்த்தருடைய பிள்ளையா நான் மாறி இருக்கும் போது எனக்கு அவர் துரோகம் பண்ண மாட்டார். எனக்கு எது செஞ்சாலும், தடுத்தாலும் சரி, ஜெயம் கொடுத்தாலும் சரி, அது அவருடைய சித்தம் என்று நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். என் ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். வேலை இருந்தாலும் வேலை இல்லாட்டாலும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அவரே அதை தன்மால் வைத்தார் என்று சொல்லி மௌனமாய் இருக்க கடவன். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ரைட். இப்ப அடுத்தது என்ன ஆகுது? மோரியா மலையில போய் எனக்கு பலி செலுத்துன்றார். ஏன் லோக்கல்ல மலை கிடையாதா? எதுக்கு மோரியா மலைக்கு போனோம்? ஆபிரகாம் இருக்கிற இடத்துல இருந்து மோரியா மலை 3 பிரயாணம் செஞ்சா மோரியா மலைக்கு போலாம். இந்த 3 பிரயாணம் எதுக்காக? காரணம் என்ன? இப்போ அவனை வெட்டுன்னா உடனே வெட்டிடுவான். ஆனா இந்த 3 பிரயாணத்துல அவனுடைய மனசு மாறுதா அப்படின்றத பாக்கிறதுக்காக. 1970 நான் கல்யாணம் கட்டினேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவி கிட்ட நான் போய் சொன்னேன், ஏதோ பெரிய டாக்டர், ரொம்ப பிரபலமான பிரசங்கியாரு, அவரை நம்ம கல்யாணம் கட்ட போறோம் அப்படின்னு மனசுல உனக்கு ஆசை இருக்குமானா, எண்ணம் இருக்குமானா? அதை நீ புரிந்து கொள்வதற்காக நான் உனக்கு சொல்ல நான் வந்திருக்கிறேன். எந்த நேரத்திலையும் என்னுடைய டாக்டர் பதவியை நான் ராஜினாமா செய்வேன். சொந்த ஹாஸ்பிட்டலை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். முழு நேர ஊழியத்துக்கு நான் எப்போ வேணாலும் தயாரா இருக்கிறேன். ஏற்கனவே அப்படி தீர்மானம் பண்ணுவேன் நான். இப்போ அதை நான் செயலாற்றுவேன். கல்யாணத்துக்கு பிறகு அதை செயல்படுத்த வேண்டியிருக்கும். அந்த சமயத்துல நீ பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது, ஏயா இது முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தான் உன்னை, ஏயா கட்டுறேன் அப்படின்னு நீ சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னாகவே இதை நான் உன்னை அறிவிக்கிறேன். இதுக்கு மேலையும் என்ன கல்யாணம் கட்டுறது உனக்கு பிரியமா இருக்குமானா, தாராளமா நீ கல்யாணம் கட்டலாம். இதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் என்று சொல்லி என் மனைவி கிட்ட அதை நான் சொல்லி முடித்தேன். அந்த சமயத்துல என் மனைவி சொன்னாங்க, நானும் ஒன்னும் சாதாரண விசுவாசி இல்லை, நீங்க தான் விசுவாசின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களை விட நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கே என் மனசுக்குள்ள ஒரு ஆசை, நான் ரத்த சாட்சியா மறிக்கணும். அதுதான் என் ஆசை. நிறைய பேர் அந்த ஆசை சொல்லுவாங்க, ரத்த சாட்சியா. ஏன் தெரியுங்களா? ஒரே வெட்டு, த்ரூ டிக்கெட், பரலோகம் போயிடலாம் பாருங்க. இந்த உலகத்தின் நெருக்கத்தின் மத்தியில வாழ அவங்களுக்கு பிரியமில்லை. உலகத்தின் கஷ்டத்துக்கு மத்தியில சாட்சியோடு ஜீவிக்க பிரியமில்லை. சீக்கிரம் மறிக்கணும், சீக்கிரம் பரலோகம் போயிடணும். தேவன் அந்த வழியை ஒரு நாளும் அவர் நமக்கு கொடுக்க மாட்டார். என்னுடைய பத்திரிகைக்கு ஒரு தம்பி அவன் கேள்வி கேட்டான், ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு. தற்கொலைக்கு ஐடியா கேட்ட மாதிரி இல்லது. அப்பதான் நான் சொன்னேன், ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா உன்னாட்டம் பாக்கியவான் யாருமே இல்லை தம்பி. ஆனா அப்படி சாவதை தேவன் விரும்பவில்லை. இந்த வாலிப பருவத்துல நீ கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ளவனாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பரிசுத்தமாக நீ வாழ்ந்து சாட்சி உள்ளவனா ஜீவிக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. தவிர நெருக்கத்தை விட்டு சீக்கிரம் நீ மரிப்பதற்கு விரும்புவதை தேவன் விருப்பப்படுகிறது கிடையாது. நீ வாழ வேண்டும், கர்த்தருக்கென்று சாட்சியோடு வாழ வேண்டும். சீக்கிரம் மரித்து பரலோகம் போகணுன்ற ஆசை நீ வேண்டாம். உலக மக்கள் உனக்குள்ளே இயேசுவை பார்க்க வேண்டும். இதுதான்பா ஆண்டவருடைய இஷ்டம். அப்படின்னா என்னுடைய பத்திரிக்கையில அதுக்கு நான் பதில் கொடுத்தேன். நான் ஆகவே வெட்டணும்னு அவன் வெட்டியிருப்பான். அந்த 3 பிரயாணத்துல ஆபிரகாமுடைய மனதில மாற்றம் வருதா பாக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டார். அடுத்த நாள் ரெடி ஆயாச்சு, கழுதை ரெடி ஆயிடுச்சு, வேலைக்காரங்க ரெடி பண்ணியாச்சு,
விறகு கிறகு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப ஈசாக்க கூப்பிடறான் ஆபிரகாம், ஈசாக்கு இங்க வாப்பா. உடனே என்னப்பா தம்பி, நாம மூணு நாள் பிரயாணம் மோரியாவுக்கு போக போறோம், நீ வரியா என் கூட? பிள்ளைங்களுக்கு பிரயாணம்னா ரொம்ப இஷ்டம் பாருங்க. ஹை, நானும் வரேன்ப்பா, நானும் வரேன். உடனே அவனை தூக்கி கழுத மேல உட்கார வச்சு இப்ப பிரயாணம் பண்ணி போற. இந்த சின்ன பையன் வாய் சும்மா இருக்குமா? ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது தோண தோண தோணு பேசிட்டே உட்காந்துருப்பான். அப்ப அதென்ன பாது, இதென்ன பாது, இது சின்ன பிள்ளைங்களுடைய மழல வார்த்தைகள். இத பார்க்கும் போது பெற்றோர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். சில சமயத்துல நான் ஆபீஸ்ல உட்காந்துருப்பேன், என்னுடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு அவங்க சத்தம் போடுவாங்க. அப்போ என்னுடைய ஒய்ஃப் சொல்லுவாங்க, டேடி மேல இருக்காங்க, எழுதிட்டு இருக்கிறாங்க, சத்தம் போடாதீங்க அப்படின்னு. ஆனா எனக்கோ என் பிள்ளைங்க சத்தம் போடுறது, அந்த மழ வார்த்தைகளில ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தம் போட்டு திட்டிக் கொள்றது கேட்கறதுக்கு இன்பமா இருக்குது. இந்த பிள்ளைங்க வளர்ந்து பேசினாக்காதான் இதுங்க பேசாமலே இருந்தா நல்லா இருக்கும் போல தோணும். ஆனா அந்த சின்ன பிள்ளைல பேசுறது அவ்வளவு நல்லா இருக்கும். என்னுடைய மூத்த மகன் பிறந்தான் ஏறக்குறைய சில மாதங்கள் ஒரு வருஷம் ஆகுற சமயத்துல. அப்ப என் மனைவி சொன்னாங்க, பையன் என்னமோ பேசணும்னு ஆசைப்படுறான், ஆனா பேச முடியல. ஆனா என்ன பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுங்களா? இப்ப நடக்க ட்ரை பண்றாங்க, ததகா புதகா நடக்கிறான், பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி வர்ணிக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அவ என் மனைவி சொல்றத பாக்கணும்னு எனக்கு ஆசை, எனக்கு பார்க்க நேரம் இல்லை. காலையில 6:30 நான் ஆஸ்பத்திரி போனா 3 போயிட்டு வரணும், ராத்திரி 11 தான் திரும்புவேன். காலையில புறப்படும் போது பையன் தூங்கிட்டு இருப்பான், ராத்திரி 11 வரும்போதும் பையன் தூங்கிட்டு இருப்பான். சனிக்கிழமையே கிராம ஊழியத்துக்கு நாங்க புறப்பட்டு போயிடுவோம். திங்கக்கிழமை விடிகாலம் தான் சைக்கிள் எடுத்துட்டு 18 பேர் 20 பேர் கிராமங்களுக்கு போயிட்டு திங்கக்கிழமை விடிகாலமா சேலத்து வீட்டுக்கு தாங்க திரும்புவோம். உடனே குளிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு தான் நேரம் இருக்குது. சனி ஞாயிறிலும் கூட என்னுடைய பிள்ளை பேசுறத பார்க்க என்னால முடியல, அவன் நடக்கிறத பார்த்து ரசிக்க என்னால முடியல. இப்படியே நீண்டு போச்சுன்னா நாளைக்கு என் பையனு என்ன நம்ப மாட்டானே, ராத்திரி ராத்திரி ஒருத்தன் வந்துட்டு போறான் இவன் யாருன்னு தான் அவன் நினைப்பாவன். அதனால ஒரு நாள் நானே லீவ் போட்டு டேடே நான் தாண்டா உங்க அப்பன்னு அறிமுகப்படுத்தணும் போல எனக்கு இருக்குது. பெத்த அப்பனாகிய எனக்கு என் பையன் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்க எனக்கு எவ்வளவு ஆசை. ஆபிரகாம் அப்பனுக்கு அப்பன், 100 தாத்தாவுக்கு தாத்தா. தாத்தா ஸ்டேஜுக்கு வந்தாச்சுன்னா பிள்ளைகளை அதிகமா நேசிக்க ஆரம்பிப்பாங்க அப்பாவை விட. அந்த உணர்வு தானாகவே வந்துடும். அப்படிப்பட்ட அன்பெல்லாம் அடக்கி வச்சு இந்த பையன் பேசுறதெல்லாம் கேட்க கேட்க இவனையா நான் கொல்ல போறேன், அதுவும் என் கையினாலியா கொல்ல போறேன், எப்படி துடிச்சிருக்கும் அந்த அப்பனுடைய இருதயம். ராத்திரி எங்கேயாவது தங்கியிருப்பாங்க, வேலைக்காரங்க தூங்குறாங்க, கழுத கட்டி இருக்குது, இந்த பையன் மடியில படுத்து தூங்குறான், பிறண்டு பிறண்டு படுப்பான். அப்பங்கார ஆபிரகாம் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த பையனை உத்து பார்த்து பார்த்து இன்னும் ஒரு நாள் என் கையினாலேயே இவனை சாகடிக்க போறேன், என்ன கொடுமை இது, அப்படி உள்ளத்துல அப்படியே வெந்து தடுமாறி கொண்டு இருப்பான். அடுத்த நாள் மோரியா மலை வந்தாச்சு, அடிவாரம் வந்தாச்சு, இப்ப கழுதையெல்லாம் அங்கேயே விட்டுட்டாங்க, வேலைக்காரிலையும் அங்கே நிக்க சொல்லிட்டாங்க, விறகு எடுத்து ஈசாக்கு தலைமையில வச்சாச்சு. உடனே மகனே பலி செலுத்த நம்ம போறோம், போலாம் வா. இந்த சின்ன பையன் ரொம்ப நாளாவே அப்பா பலி செலுத்துறத பலமுறை பார்த்துருக்கணும், இல்லைனா அவன் அந்த கேள்வி கேட்க மாட்டான். அவன் கேக்குறான், எப்பா விறகு இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிக்கு ஆடு எங்கப்பா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லிருக்கணும்? உன்னதான்ப்பா வெட்ட போறேன், சொல்ல முடியல. உடனே பதில் சொல்றான், தேவன் பார்த்து கொள்வார், இதுக்கு மேல கேட்டுறாதரா, என் இருதயம் வெடிச்சிரும் போல இருக்குது. எப்படி துடிச்சிருப்பான் தெரியுமா அந்த அப்பங்காரன்? அந்த துடிப்பதான் தேவன் இங்க வெளிப்படுத்துறார். அந்த மாதிரி அப்பனுடைய இருதயத்தில் உள்ள வேதனை, தன் கையினாலே தன்னுடைய மகன் சாகடிக்கப்படுகிறது சகிக்க முடியாத வேதனை. மலைக்கு போயாச்சு, குறிப்பிட்ட இடம் வந்தாச்சு, பலிபீடத்துக்கு கல்லெல்லாம் அடிக்கியாச்சு, விறகெல்லாம் அடுக்கிறாங்க. இந்த பையனும் சும்மா இருக்க மாட்டான், இதப்பா இதை எடுத்து வை, இதை எடுத்து வை. அப்ப அப்பங்காருடைய மனசு, தான் சாவது கூட தெரியாம தான் கையினாலேயே விறகு எடுத்து கொடுக்கறானே, அவனுடைய உள்ளம் வேதனைப்பட்டிருக்கும். எல்லாம் ரெடி ஆயி போச்சு. இப்போ ஈசாக்க கூப்பிடுறாங்க, ஈசாக்கு இங்க வா, கையெல்லாம் தொடச்சிட்டு வரான். என்னப்பா கையை நீட்டு, கையை நீட்டுறான், கை கட்டப்படுகிறது.
கால் கட்டப்படுகிறது. ஆனா ஒரு வார்த்தை கூட ஈசாக்கு பேசவில்லை. அடிவாரத்தில் இருக்கும்போது கேட்டான், விறகு இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிக்கு ஆடு எங்க? ஆனா இங்க தன்னுடைய கைகள் கட்டப்படுது, ஒரு வார்த்தையும் பேசல, கால்கள் கட்டப்படுது, பேசல. அவனுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு. காலும் கையும் கட்டப்பட்ட உடனே அப்படியே தூக்கி பலிபீடத்துல அவனை கொண்டு போய் படுக்க வச்சாங்க. அவ்வளவுதான், அவன் கண்களை இறுக மூடி இருக்கணும், தெரியும் இப்ப என்ன நடக்க போகுதுன்னு. இதற்கு மேலையும் தாங்காம உள்ள மாறிட கூடாது என்பதற்காக ஆபிரகாம் என்ன செஞ்சான், தாமதம் இல்லாமல் வாழ தூக்கி உருவி ஓங்கினான். குத்துற சமயத்துல பார்த்து ஆண்டவர் ஆபிரகாமே நிறுத்துனாரு, அப்படியே கத்திய கீழே போட்டான். அற்புதமான கீழ்ப்படிதல். வெட்டுனா வெட்டுறான், நிறுத்துனா நிறுத்துறான், போனா புறப்பட்டு போவான். அதனாலதான் விசுவாசிகளுடைய அப்பன் அவனுக்கு பேரு, விசுவாசிகளின் தகப்பன்னு பேரு. ஏன் என்னான்னு கேட்க மாட்டான். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே நிறைவேற்ற தயாராக இருந்தவன். இப்ப கத்திய கீழே போட்டாச்சு, வானத்தை நோக்கி பார்க்கிறான் என்று வசனம் சொல்லுது. அந்த 13 வசனத்துல நீங்க பார்க்கலாம், வானத்தை நோக்கி பார்க்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன, மகனை தான் வெட்ட வேணான்ட்டு. இப்ப நான் பலிக்கு நான் என்ன செய்வேன்? அந்த சமயத்துல வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு பின் பக்கத்துல புதர்களிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டை அவன் கண்டான். ஆபிரகாமுக்கு பின்னாடி கண்ணு கிடையாது, ஆனா அந்த ஆடு பின்னாடி இருக்கிறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆடு சத்தம் போட்டிருக்கும், அந்த சத்தத்தை கேட்டு அவன் திரும்பி பார்க்கிறான். முள் புதரில் ஒரு ஆடு கொம்புகள் சிக்கி கொண்டு நிக்குது. இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி அது? இந்த ஆடு என்ன மாதிரி உள்ள ஆடு? இந்த ஆடு இந்த இடத்துக்கு எப்படி வந்தது? இதுதான் ஒரு கேள்வி. ஆட்டுல ரெண்டு ஜாதி உண்டு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்னு வெள்ளாடு, இன்னொன்னு செம்மறி ஆடு. இப்ப இதுல எந்த ஜாதி ஆடு நிக்குது? தமிழ் வேத புஸ்தகத்தில் நீங்க அதை பார்க்க முடியாது, ஆனா ஆங்கில வேத புஸ்தகத்திலையும் மலையாளத்திலையும் கொஞ்சம் தெளிவாக எழுதி இருக்குது. ஆங்கில வேத புஸ்தகத்தில் என்ன எழுதி இருக்கிறது? ராம் என்று சொல்லப்படுகிற செம்மறி ஆடு அங்க நிக்குதுன்னு இருக்குது. காட் என்று சொன்னா வெள்ளாடு, ராம் என்று சொன்னா செம்மறி ஆடு. இந்த ரெண்டுக்குமே சுபாவங்களிலே வித்தியாசம். செம்மறி ஆடு புல்ல மாத்திரமே தின்னும், வேற ஒண்ணுமே தின்னாது. ஆனா வெள்ளாடு கண்ட தலைகளை தின்னும். இங்க புல்ல மாத்திரமே திங்கிற செம்மறி ஆடு புல்லு இல்லாத முள் புதருக்குள்ள ஏன் தலையை கொண்டு போய் விடுவானே? அங்கேயே முள் புதரு, அங்க புல்லு இல்லைன்னு தெரியும், எப்படி இங்க? அது மாத்திரம் இல்ல, செம்மறி ஆடுங்க எப்பவுமே கூட்டம் கூட்டமா போகிறது தான் பழக்கம். சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆடுகள் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு ஆடு போச்சுன்னா அதுக்கு பின்னாடி திபுன்னு போகும். செம்மறி ஆட்டை ஓட்டிட்டு போறதுல ஈஸி, அது ஒண்ணும் கஷ்டம் இல்லை. வெள்ளாட ஓட்டிட்டு போறதா ரொம்ப கஷ்டம், ஒன்னு இப்படி ஓடும் ஒன்னு அப்படி ஓடும், அதை ஓட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு கேள்வி என்ன, கூட்டம் கூட்டமாய் போகிற செம்மறி ஆடு இங்கே ஒத்தைக்கு நிற்க காரணம் என்ன? புல்ல மாத்திரமே திங்கிற செம்மறி ஆடு புல்லில்லாத இந்த இடத்துக்குள்ள தலையை கொண்டு போய் விடுவானேன்? வெள்ளாட்டுக்கு எப்பவுமே கொம்பு கூரா இருக்கும், எந்த முள்ளுக்குள்ள தலையை விட்டாலும் வெளியில் தான் வந்துடும். ஆனா செம்மறி ஆடு கொம்பு வளைஞ்சிருக்கும், தலையை விட்டா வெளியில் தான் வளராது. அப்போ இந்த கேள்விக்கு பதில நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டம் கூட்டமாய் போக வேண்டிய செம்மறி ஆடு தனிமையில் இங்க வந்த ரகசியம் என்ன? தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இதை பற்றி விளக்கி இருக்கிறத பார்க்கலாம். எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63:3 வசனத்துல, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஒருவனும் என் கூட இல்லை, என் கோபத்தில் என் வஸ்திரத்தை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். கரைப்பட்டது என்று எழுதல, கரைப்படுத்தி கொண்டேன், நானேதான் அதை கரைப்படுத்திக்கிட்டேன், வேற யாரும் அதுக்கு காரணம் இல்லை என்று அதனுடைய அர்த்தம். அப்ப இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13:7 வாசிச்சு பாருங்க. வாளே என்று என்னுடைய இடையனாகிய புருஷன் மேலே, தோழனாகிய இடையன் மேலே
வெற்றி என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னார்னு எழுதியிருக்குது. வாளுக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறாராம். பூமியில என்னுடைய எடையை மெய்ப்பெண் மெய்ப்பெண் சொல்லிக்கிட்ட ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாருன்னா என் தோழன். அவன் நீ போய் அவனை போய் வெட்டு என்று கட்டளை கொடுக்கிறார். தோழன் என்று சொன்னால் தோளுக்கு சமனானவன். இதுல யாரு பெரியவன் இது யாரு சின்னவன் சொல்ல முடியாது. அதனாலதான் மலையாள மொழிபெயர்ப்புல கூட்டாளி ஆகிய புருஷன் ஆகிய எடையன்ற மேலே வாளே உணருகா அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ கூட்டாளிகள் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இவங்க கூட்டாளிகள், தோளுக்கு சமனானவர்கள். இதுல பெரியவர் யாரு சின்னவர் யாருன்னு கிடையாது. மூன்று பேரும் ஒரே நிலையில் உள்ளவர்கள் என்பதை சித்தரிப்பதற்காகத்தான் தீர்க்க தரிசன வார்த்தையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்கணும்னா யாத்திராகும் புஸ்தகம் 13:13 கழுதையின் தலையீற்றுகளை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியினால் மீட்டுக் கொள்வாயாக, அப்படி மீட்டுக் கொள்ளாவிடில் அந்த கழுதையின் கழுத்தை முறித்து போடு. கழுதையின் தலையீற்றை எல்லாம் இந்த கழுதை அது போட்ட குட்டி அதெல்லாம் காப்பாத்தணும். பிள்ளைங்க சொல்லுவாங்க கழுதை நீங்க பார்த்துருப்பீங்க, கழுதை குட்டியில ரொம்ப நல்லா இருக்கும், வெல்வெட்டு மாதிரி இருக்கும் அந்த தோல் எல்லாம். அதை பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பாப்பா அதை ஏன்பா வெட்டுறீங்க, ஐயோ அது ரொம்ப அழகா குதிரை குட்டி மாதிரி இருக்குது, விட்டுருங்கப்பா. குட்டியில கழுதை ரொம்ப நல்லா இருக்கும், காலேஜுக்கு போனாதான் கன்றாவே ஆயிடும். மற்றபடி இந்த குட்டியில ரொம்ப நல்லாதான் இருக்கும். நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெபம் பண்ண வந்தாங்க, தலையில கை வச்சு ஜெபிக்கணும். ஒருத்தன் தலையில கை வச்சா முள்ளு மாதிரி குத்துது, அப்படியே சிலுப்பிக்கிட்டு நிக்குது, என்னால கை வைக்கவே முடியல. மந்திரவாதி மாதிரி இப்படி தூரத்துல வச்சுதான் நான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். நான் இந்த மாதிரி சில நவீனமான கிராப்புகள் எல்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. ஆகவே இந்த குட்டி கழுத மேல பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை, வெட்டாதீங்கப்பா வெட்டாதீங்க அப்படின்னாக்கா நீ ஒரு காரியம் செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த குட்டிய காப்பாத்தணும்னா நீ ஆட்டுக்குட்டிய வந்து வெட்டிடு, இந்த கழுத குட்டி காப்பாத்தப்பட்டுடும். கழுதை என்பது மனிதர்களை குறிக்கின்ற காரியம். யாராலுமே தொடப்படாதவர்கள், தீண்டப்படாதவர்கள், யாராலும் விருப்பப்படாத ஒரு மிருகம். மற்ற எல்லா மிருகத்தையும் கட்டி வச்சு தீனி போடுவாங்க, கழுதி அப்படி செய்யவே மாட்டாங்க. அது எங்கேயாவது குட்டிச்சவர்களை பார்த்து அதா பார்த்து தீனி தின்னுக்கிட்டாதான். வேலை சமயத்தில் தான் சிலர் அதை உபயோகப்படுத்துவாங்க. ஆகவே விருப்பப்படாத ஒரு மிருகம், அது பரலோகத்துக்கும் வர முடியாத அந்த மிருகம். இப்ப அந்த மிருகம், எல்லாராலும் தள்ளப்பட்ட அந்த மிருகத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். அந்த மிருகத்தை காப்பாத்தணும் அப்படின்னாக்கா கழுத குட்டிக்கு பதிலாய் ஆட்டுக்குட்டியே வெட்டப்படணும். அடுத்த வார்த்தையை நீங்க வாசிச்சு பாருங்க, யாத்திராகும் 13:13 பிற்காலத்திலே உன் பிள்ளைகள் இது என்ன என்று கேட்பார்கள். இப்ப கேட்டா இதுக்கு அர்த்தம் தெரியாது, பின்னாடி ஒரு காலம் ஒண்ணு வரும். அப்ப இதனுடைய ரகசியத்தை, இந்த தீர்க்க தரிசனத்தின் ரகசியத்தை, எப்பா ஆட்டுக்கு பதிலா கழுதைக்கு பதிலா ஆட்டை வெட்ட சொல்றாங்களே இது என்ன அப்படின்னு கேட்பான். நீ பதில் சொல்லணும். இப்போ உனக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப என்ன பதில் சொல்லணும், கழுதைகள் நாம எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள், நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, நாம எல்லாம் பாவிகள், ஆனா ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மை ரட்சிப்பதற்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் வெட்டப்பட வேண்டியவர்கள், நாம் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், ஆனா நம்மை காப்பாற்றுவதற்கு தேவன் ஆட்டுக்குட்டியை வெட்டும்படி கட்டளையிடுகிறார். அந்த ஆட்டுக்குட்டி யாரு, அது இயேசு கிறிஸ்து தான். அதனால்தான் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கும் போது இயேசு அங்க பிரசங்கம் பண்ணி போகும்போது சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல மோசே எழுதினானே அந்த ஆடு இதுதான், கழுதிக்கு பதிலாய் வெட்டப்பட போகிற ஆடு. இன்னும் கொஞ்ச நாளிலே இந்த ஆடு வெட்டப்பட போகிறது. இப்படியாக இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்துக்குள் சாவதற்கென்றே தகப்பனாகிய பிதா மகனை வெட்டுவதற்கு அனுப்பப்படுகிறது போல அவர் அனுப்பப்பட்டார்.
எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். எந்த தகப்பனும் அதை விரும்ப மாட்டான். உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக பிதாவினுடைய திட்டம் என்ன? தன்னுடைய ஒரே பேரானாகிய குமாரனை சாவதற்கென்றே இந்த உலகத்துக்குள் அவர் பிறக்க வைத்தார். மற்ற தெய்வங்கள்லாம் வந்தாங்க, உலகத்தை அனுபவிச்சுட்டு போனாங்க, ஆனால் மேசியா சாவதற்கு திட்டமிட்டு மரிப்பதற்காகவே வந்தவர். உன்னையும் என்னையும் மீட்பதற்கு தேவனுக்கு இதை தவிர வேற வழி தெரியல. அப்படிப்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீ என்ன செய்ய போகிறாய்? ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடறேன். ஸ்காட்லாண்ட் யார்டுன்ற இடத்துல மாட்டுக்கார பையன் ஒருத்தன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு மழை வந்துச்சு. அந்த பக்கம் ட்ரெயின் போற சமயத்துல எல்லாம் இந்த மாட்டுக்கார பையன் எப்பவுமே டாடா காமிக்கிறது வழக்கம் டிரைவருக்கு. டிரைவரும் பதிலுக்கு டாடா காமிப்பார். அப்படியே ஒவ்வொரு நாளும் ட்ரெயின் வரும்போதெல்லாம் டாடா காமிப்பான் ஓரத்துல நின்று. அன்னைக்கு பெருமழை பெஞ்சது, மரத்துல ஒதுங்கிட்டான், மாடுகளும் மரத்துல ஒதுங்கிட்டாங்க. மழை பயங்கர மழை. அங்க ஒரு காட்டாறு ஓடிட்டு இருக்குது. அந்த ஆத்துல மரங்களும் செடிகளும் அடிச்சுட்டு போகுது. மழை நின்ன உடனே அந்த ஆத்தை போய் கிட்ட போய் பாக்குறதுக்காக அந்த தண்டவாளம் பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜை பார்த்துக்கிட்டே இருந்தான். தண்ணி இருக்க இருக்க மேல 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 வந்து தண்டவாளத்தையே மறைச்சிக்கிச்சு. அதை மறைச்சி தண்ணி அப்படி அது தண்டவாளத்துக்கு மேல போகுது. கொஞ்ச நேரம் பொறுத்து மழை விட்டதுக்கு அப்புறம் தண்ணீரும் குறைய ஆரம்பித்தது. குறைஞ்சி குறைஞ்சி பார்த்தா தண்டவாளம் அங்க இல்லை. அந்த காட்டாற்றில அந்த தண்டவாளம் அடித்து சென்று விட்டது. இப்ப இந்த சின்ன பையன் யோசிக்கிறான், இப்ப ட்ரெயின் வந்தா என்ன ஆகும்? நம்ம எப்பவுமே டாடா காமிக்கிற டிரைவர் வந்தா என்ன ஆகும்? இந்த தண்டவாளம் போனது தெரியாது. ட்ரெயின் வேகமா வரும், அப்படியே இந்த ஆத்துக்குள்ள விழுந்துரும். ஐயோ, நாம டாடா காமிக்கிற டிரைவர் வர்ற நேரமாச்சேன்னு போது அங்க ட்ரெயினுடைய சத்தம் கேக்குது, இன்ஜினுடைய சத்தம். உடனே இவன் என்ன பண்ணா? ஓடுறான், நேரம் ஓடி கைய ஆட்டுறான். டிரைவர், டிரைவர், வண்டியை நிறுத்து, டிரைவர் வண்டியை நிறுத்து. ஆனா டிரைவர் பாக்குறாரு, என்ன இந்த பையன் எப்பவுமே ஓரத்துல ஓரமா ஒதுங்கி டாடா காமிப்பான், இன்னைக்கு என்னமோ ஓடிக்கிட்டே காமிக்கிறான். ஓ, அவசரமா வீட்டுக்கு போனான் போல் இருக்கு மழை. சரி, இவரும் என்ன பண்றாரு? டாடா காமிக்கிறாரு. அப்பதான் இவன் சொல்றான், ஐயோ, நான் டாடா காமிக்கல டிரைவர், இங்க தண்டவாளம் எல்லாம் போயிடுச்சு, தயவுசெய்து வண்டியை நிறுத்து, உனக்கு புரிய வைக்க முடியலன்னு சொல்லி ரெண்டு கையும் ஆட்ட ஆரம்பிச்சான். டிரைவர் பார்த்தாரு, ஓ, இவனுக்கு ஓவர் குஷி, அதனாலதான் ரெண்டு கையை ஆட்டுறான்னு. பதிலுக்கு இவரும் ரெண்டு கையை ஆட்ட ஆரம்பிச்சாரு. அப்பதான் யோசிச்சான், டிரைவர் என்ன புரிஞ்சிக்கல, நான் என்னமோ டாடா காமிக்கிறேன் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது வண்டியை நிறுத்தணுமே, ஜனங்களை காப்பாத்தணுமே. ஒரு வழி, தண்டவாளத்துக்கு மத்தியில போய் நிப்பேன், டிரைவர் வேற வழி இல்லாம சடன் பிரேக்க போடுவாரு. ரொம்ப கோபத்துல என்கிட்ட வருவாரு. தண்டவாளம் போன விஷயத்த நான் சொன்னா நிச்சயமா எனக்கு ஒரு சம்மானம் கொடுப்பாரு அப்படின்னு போய் தண்டவாளத்து மத்தியில நின்றுட்டு கைய நீட்டிக்கிட்டான். டிரைவர் பார்த்தாரு, ஏப்பா, அந்த கைய காமிச்ச பையன் எங்க அந்தாண்டு இருக்கான் பாருன்னு கிளீனர் கிட்ட கேட்டாரு. இல்ல சார், இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இல்ல. அப்ப எங்க போயிட்டான்? தண்டவாளத்துக்கு மத்தியில் இருப்பானோ? பிரேக் போடு, பிரேக் போடு. சடன் பிரேக் போட்டாச்சு. ஆனா என்னதான் பிரேக் போட்டோம், வண்டி அவன் மேலதான் ஏறி போயிடுச்சு. சக்கரத்துல எல்லாம் கையும் காலும் எல்லாம் சிக்கி தலை உருண்டு மற்றொரு இடத்துக்கு போயிடுச்சு. அப்பதான் டிரைவர் பார்த்தாரு, என்ன முட்டாள் பையன் இவன், இவ்வளவு நாள் ஓரத்துல நின்று டாடா காமிச்சானே, ஊர் பேர் தெரியாத பையன், அவ்வளவு ஆசையா காமிக்கிறான் தான், நானும் டாடா காமிச்சேன், இப்ப இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணிட்டானே, சரி என்ன இருந்தாலும் அவன் உடம்பெல்லாம் எடுத்து ஒரு கூடைக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடையை எடுத்து அவன் சரீரத்தெல்லாம் சக்கரத்திலிருந்து பிச்சு பிச்சு எடுத்து தலையும் தூக்கி வச்சாங்க. அந்த சமயத்தில் டிரைவர் அப்படியே மனசு வேதனை தாங்காம அந்த தண்டவாளத்தில் அப்படியே நடந்து பார்த்தார். பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் தண்டவாளம் இல்லை, ஆறு ஓடிட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே தான் டிரைவர் நினைச்சான், ஓ, இதுக்காகத்தான் அவன் ஓடி வந்திருக்கிறான். அதுக்குள்ள ட்ரெயின்ல இருக்கிற பேசஞ்சர் எல்லாம் இதுக்காக ஏன் இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்க, வாங்க போலாம், எனக்கு அங்க போகணும் இங்க போகணும்னு கத்துனாங்க. யாரும் திட்டாதீங்க, யாரும் திட்டாதீங்க, நடந்த விவரத்தை அங்க பாருங்க. எல்லாரும் பார்த்த உடனே அப்படியே திக்பிரமே ஆயிடுச்சு. அந்த தலை அந்த கூடைக்கு மத்தியில அவனுடைய உடம்பெல்லாம் செதறின உடம்ப அந்த கூடைக்குள்ள போட்டு தலையை மாத்திரம் அப்படி பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. கண்ணை திறந்த மாதிரியே செத்து இருக்கிறான். இந்த டிரைவர் அவனை பார்த்துற அந்த கண்ணு இவனை பார்த்து பேசுற மாதிரியே, போ டிரைவர், நான் கையா காட்டினப்போ உன்னால புரிஞ்சுக்க முடியல,
நான் ரெண்டு கையா ஆட்டினேன் அப்ப கூட நீ புரிஞ்சுக்கல, ஆனா நடுவுல நின்னா நீ பிரேக் போட்டு நிறுத்தி என்கிட்ட கேப்பன்னு நினைச்சேன், என் மேலேயே விட்டுட்டிய டிரைவர் அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்குது. இந்த டிரைவர் அந்த தலையை மாத்திரம் பிடிச்சி கண்ணீர் விட்டு அழுதார். உடனே அடுத்த ஸ்டேஷன்ல செய்தி போனது, வேறொரு ரயில் பக்கத்துல ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வந்து நிறுத்த வைக்கப்பட்டது. எல்லா ஜனங்களையும் அந்த ஆற்றை தாண்டி வைக்கும்படி போனாங்க. இந்த சரீரத்தை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ள வைத்து அந்த பெட்டியில இந்த சரீரத்தை மூடி அங்க இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். யாரு பெத்த பிள்ளையோ எப்படியோ இதனாலதான் நாங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சும்மா ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது. எல்லா ட்ரெயின்ல இருக்கிற ஜனங்களும் இறங்கி வாங்க. அந்த பெட்டியை எடுத்து இந்த ரயில்வே ஸ்டேஷனை ரெண்டு தடவை நாம சுத்துவோம், சுத்தி இவனுக்கு ஒரு மரியாதை செய்து அந்த பெட்டியை சரீரத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அப்போ என்ன பேர் வைக்கணும், பேரு தெரியாதே, யாருடைய பையன் தெரியாதே. ஆகவே ஒரே ஒரு போர்டு ஒன்று எழுதி வைத்தாங்க, பேர் தெரியாத அவனுக்கு அங்க எழுதி தான், எங்களை காப்பாற்றுவதற்கு உயிரை கொடுத்தவன், எங்களை காப்பாற்றுவதற்கென்று உயிரை கொடுத்தவன், இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அதை எழுதிட்டு ரெண்டு தடவை சுத்தி அவருடைய ஸ்டேஷன் மாருடைய கையில கொடுத்துட்டு அடுத்த ட்ரெயின் ஜனங்கள்லாம் ஏறி போயிட்டாங்க. எதுக்காக இதை நான் சொல்றேன், இந்த கதையை கேட்கிற சமயத்துல நிறைய பேருடைய கண்கள் கலங்கும். ஆனா இதே மாதிரி தான் 2000 வருஷத்துக்கு முன்பு நீயும் நானும் பார்த்ததே கிடையாது. ஆனா நீயும் நானும் செய்த பாவத்தை கழுவுவதற்காகவும் நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனைய நமக்கு அந்த தண்டனை வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய முழு சரீரத்திலையும் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டவர் அந்த சிலுவை நாயகன் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த சிலுவையில உனக்காக எனக்காக அவர் தொங்கிக் கொண்டே நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே உனக்காக நான் இவ்வளவு தூரம் நான் செய்தேன், பிதாவும் நாங்களும் போட்ட திட்டம், என்னை எல்லாரும் இப்படி கொன்று போட்டாங்க, முகத்துல துப்புனாங்க, நான் ஒண்ணுமே சொல்லல, தலைக்கு கிரீடம் சொல்லிட்டு முள்ள கொண்டு வந்து குத்துனாங்க, ஈட்டில குத்துனாங்க, ஒன்னும் செய்யல, ஏன் உன்னைக்காகத்தான், உன்னை காப்பாத்துறதுக்காக தான். நான் உன் பொருளை கேட்கல, உன் பணத்தை கேட்கல, இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய இருதயத்தை நான் கேட்கிறேன், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய். இந்த கேள்வியோடு இந்த கூட்டத்தை நான் முடிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உனக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தவர். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை மீட்டெடுப்பதற்காக, நம்முடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக, தண்டனையை நாம் அனுபவிக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய சரீரத்தில் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இதை நம்புகிறார்களோ, அத்தனை பேருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். 2000 வருஷத்துக்கு முன்பு நடந்த சம்பவம் தான். ஆனா இப்ப கூட நீ என்ன சொல்லலாம், அன்று சிந்திய ரத்தம் எனக்காக தான் சிந்தப்பட்டது என்று நம்பி உன் பாவத்தை நீ அறிக்கை செய்தால் உன் பாவம் கழுவப்படும். அன்று அவர் அடிக்கப்பட்டது எனக்கு பதிலாய் அடிக்கப்பட்டது என்று நம்பினால் அந்த காயம்பட்ட தழும்புகள் உன்னை சுகமாக்கும். அந்த தெய்வத்துக்கு வேற ஒன்னும் அவர் கேட்கல, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா. மகனே மகளே இதுக்கப்புறமும் இருதயத்தை நீ கடினப்படுத்தாதே. நீ ஆராதிக்கிற தேவன் உனக்காகவே இந்த உலகத்திலே மரித்தவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற டிவி வீடியோல பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட இந்த தெய்வத்துக்கு என்னால் ஆனது நான் என்ன செய்யணும், என் இருதயத்தை கொடுக்கறேன், என்னையும் கொடுக்கறேன், என்னுடையதையும் நான் கொடுக்கறேன் என்று தீர்மானம் பண்ணி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இதை தவிர உங்ககிட்ட இருந்து ஆண்டவர் வேற எதையும் அவர் எதிர்பார்க்கல. கிருபி மேற்கும் உள்ள கர்த்தாவே, இந்த கடைசி கூட்டத்துல நீர் உம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராகி எங்களுக்காக மரித்த தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் அன்றைக்கு மரிக்காமல் போயிருந்தால் இன்றைக்கு நாங்கள் பாவத்திலேயே மரித்து போயிருப்போம். நீர் எங்களுக்காக கொடுத்த ஜீவனுக்கு நன்றி, அடிக்கப்பட்டதுக்கு நன்றி, அவமானத்தை நீர் சகித்ததற்கு நன்றி, சிலுவையின் வழியில நாங்களும் பின்பற்ற எங்களுக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே விசாலமான வழி வேண்டாம், இடுக்கமான வழிக்குள்ளே பிரவேசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். சிலுவை பாதை வேண்டாம் என்று சொல்லாதபடி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உணர்வு தாரும் கர்த்தாவே. நெருக்கமான பாதைக்கு நாங்களும் செல்ல கஷ்டங்களை அனுபவித்து அதன் மத்தியில ஆண்டவரை துதிக்கும்படியான இருதயத்தை, தோல்வியின் மத்தியிலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிற இருதயத்தை எங்களுக்கு நீர் தருவீராக கர்த்தாவே.
இந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தில் நான் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. ஒவ்வொருடைய பாவத்தையும் உம்முடைய ரத்தம் கழுவுவதாக. இன்று முதல் அவருடைய வாழ்க்கையில ஒரு புது சிருஷ்டியாக ஜீவிக்கிற தேவன், மரித்தவர் மாத்திரமல்ல மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஜீவிக்கிற தேவன். எதற்காக ஜீவிக்கிறீர்? எபிரேயர் 7:25 தன்னை நம்பி வந்தவர்களை முற்றுமுடிய ரட்சிப்ப அவர் எப்போதும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் எதற்காக உயிரோடு இருக்கிறார்? நம்மை கடைசி வரைக்கும் வழி நடத்த. பாதியில கைவிடுகிற தேவன் அல்ல. சொந்தக்கார் கைவிடுவார்கள், பெற்றவர்கள் கைவிடுவார்கள், ஆனால் இயேசுவோ கடைசி வரைக்கும் உன்னை வழி நடத்த அவர் இப்போதும் உயிரோடு கூட இருக்கிறார். மரணம் இல்லாதவர், ஜீவன் உள்ளவர். நன்றி ஆண்டவரே, இந்த பெரிய கிருபை எங்களுக்காக அளித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை கூட்டினது நீர்தான், ஜனங்களை கூட்டி வந்தது நீர்தான், வசனத்தை கொடுத்தது நீர்தான், தொட்டதும் நீர்தான், சுகமாக்கினதும் நீர்தான். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். And then